வணக்கம். அகிலத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது இழுபறியில் ஈடுபடாமல் தமது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தம்மிடம் முன்வைக்கப்படும் மக்களின் 50% பிரச்சினைகளை அரசு அதிகாரிகளால் தீர்க்க முடியும் எனவும் குறிப்பிட்ட அவர், சில பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியோ அல்லது அமைச்சரோ கொழும்பிலிருந்து வரவேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள் சிறந்த பொது சேவையை சிறந்த ஒருங்கிணைப்புடன் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்சவிற்கும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் ஹிடேஹி மிசுஹோஷிக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் நல்லிணக்க செயல்முறை மற்றும் நீதித்துறையில் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் மேம்பாடுகள் பணிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அறிவு பகிர்வு மற்றும் சட்ட அமைப்பில் தொழில்நுட்ப திருத்தங்களுக்கு உதவுவதில் இலங்கைக்கு ஆதரவு அளிக்க ஜப்பான் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுத்துறையின் மதிப்பீட்டு செயல்முறையை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் பொது கணக்கு குழுவோ ஆதரிப்பதற்கான விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. கோபா தலைவர் கபீர் ஹாசிம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இலங்கை மதிப்பீட்டு சங்கத்தின் தலைவர் அதிகாரிகள் நிகழ்ச்சி திட்டத்தின் குழுவிற்கு விளக்கம் அளித்துள்ளனர். தேசிய மதிப்பீட்டு வரைவு சட்ட மூலத்தை பூர்த்தி செய்வதில் மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஊடக அறிக்கையின்படி இந்த நாட்டில் 1.1 மில்லியன் மக்கள் பசியுடன் உள்ளனர். நாடு இப்படி சிதைந்து கிடக்கும் போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியாது. ஆட்சியாளர்களின் மோசமான நடத்தையின் விளைவாகவே இந்த நாட்டிற்கு நேர்ந்துள்ளது. அவர்கள் உணவுக்காக உலக நாடுகளிடம் கையேந்துகின்றார்கள். உணவுக்காக அந்நியர்களை அணுகுவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டும் என கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். காலத்துறை ஸ்ரீ குருசா உயர்தர பாடசாலையில் நடைபெற்ற நம்பிக்கையின் பிறப்பு எனும் கிறிஸ்துமஸ் கரோல் கச்சேரியை தொடர்ந்து உரையாற்றிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை, இந்த ஆண்டு மாட்டுத் துலவத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படும் எனவும், அதுதான் கிறிஸ்துமஸ் நடைபெறும் இடம் எனவும், உங்கள் அருகிலுள்ள ஒரு ஏழை வீட்டிற்கு உணவு கொடுங்கள், கிறிஸ்துமஸ் என்பது பெறுவதை விட கொடுப்பதுதான் எனவும், அதுதான் கிறிஸ்துவின் செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு முட்டையை 55 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்ய வேண்டாம் என அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் அஜித் குணசேகர இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சந்தையில் ஒரு முட்டை 55 ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் குறிப்பிட்டுள்ளனர். அரசு மற்றும் அரசு அனுசரணை தனியார் பாடசாலைகளின் 3வது தவணையின் 1வது கட்டம் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை முதல் எதிர்வரும் 1வது தேதி வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. 3வது தவணையில் 2வது கட்டம் பிப்ரவரி 2வது தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் அச்சிடப்பட்ட மின்சார கட்டணத்திற்கு பதிலாக தொலைபேசி குறுஞ்செய்தி மூலம் மின்சார கட்டணம் அறிவிக்கப்படும் என மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அதற்காக மின்சார சபையின் கரணி முறைமை தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும், நகர்ப்புறங்களை மையப்படுத்தி மின்சார கட்டணத்தை தொலைபேசிக்கு அனுப்பும் நடவடிக்கை ஜனவரி மாதம் முதல் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கண்டறியும் விசேட வேலைத்திட்டத்தை போலீசார் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வாகன விபத்தில் 4-6 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் வருடாந்தம் 12,000 பேர் விபத்துகளால் உயிரிழப்பதாக சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கமும் மின்சக்தி அமைச்சரும் நாடகத்தில் ஈடுபட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக இலங்கை மின்சார பொது ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் மாலக விக்ரமசிங்க செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்த கருத்து தொடர்பில் இலங்கை ஆகிய வர்த்தகர்கள் மற்றும் செய்தியாளர்கள் மாநாட்டை நடாத்தி தமது கருத்தை வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை பங்குதாரர்களுடனான சந்திப்பு நேற்று நடைபெற்றுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரியின் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான விளம்பர பிரச்சாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடலில் கவனம் செலுத்தியதாக அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நாணயத்தை கொண்டு வருவதில் சுற்றுலா முக்கிய ஊக்கிகள் ஒன்றாகும் எனவும், எனவே கூட்டு முயற்சி மிகவும் அவசியமானது எனவும் அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார்.
உலக முழுவை பார்வையிடும் வகையில் பட்டிபோல மற்றும் பொருள் அந்த ஆகிய பகுதிகளுக்கு இடையில் கேபிள் கார் திட்டத்தை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்று முற்பகல் முதல் நடைபெற்ற நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த பணிப்புரைகளை வழங்கியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அதிக திறன் கொண்ட 6 மோட்டார் சைக்கிள்கள் வேலிவேறிய ஹேன கமவில் உள்ள கராச் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள்களில் பெறுமதி 40 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என அவர் தெரிவித்துள்ளார். கமகா குற்றப்பிரிவு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் வேறுவெறிய ஹேனகம பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அனலைத்தீவு பகுதியில் கடல் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கடலட்டை பண்ணைகளை உடன் அகற்றுமாறு கோரி அந்த பகுதி கடற்தொழிலாளர்கள் சார்பில் நேற்று வடமாகாண ஆளுநர் மகஜர் கையளிக்கப்பட்டது. அட்டை பண்ணைகளின் ஆக்கிரமிப்பால் அன்றாடம் கடற்தொழிலை நம்பி வாழ்ந்த இப்பகுதி மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் முறையிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் வெளிநாட்டு வர்த்தகத்துறையிலிருந்து தேசிய பொருளாதாரத்திற்கு அதிகபட்ச உற்பத்தியை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போதுள்ள பாரம்பரிய நிறுவனங்களை மறுசீரமைத்து அந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய சர்வதேச வர்த்தக அலுவலகம் ஒன்றை நிறுவ அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டுக்கான பாதுட்டு உரையில் அறிவிக்கப்பட்டதன்படி சர்வதேச வர்த்தக அலுவலகம் முதலில் நிதியமைச்சின் கீழ் நிறுவப்பட்ட பின்னர் வெளிவகார அமைச்சரில் இணைக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாத போயா தினத்தன்று குடிவரவு குடியகழ்வு துணைக்களும் மூடப்படவுள்ளது. அன்றைய தினத்தில் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக தவறுதலான முறையில் சிலருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜனவரி மாதம் 6 தேதியோ போயா தினத்தன்று சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக தலைமையகத்திற்கு வருகை தர வேண்டாம் என்று திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகளவான இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்புக்காக அதிக அளவில் வெளிநாடு செல்கின்றார்கள். இதன் காரணமாக கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமை முன்கூட்டியே திகதி வழங்கும் நடைமுறையை குடிவரவு குடியகழ்வு துறைக்களும் அமுல்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மதபோதையில் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்ற பெண் ஒருவரை நல்ல தண்ணி போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். மதபோதையில் காரை ஓட்டி வந்த குறித்த பெண்ணை போலீசார் கைது செய்து நேற்று ஹட்டன் மாவட்ட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். நீதவான் முன்னிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. சாரதி அனுமதி பத்திரமும் 3 பாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீபாதர் யாத்திரிகைகள் போதைப் பொருள் மற்றும் மதுபானங்களை புனித பிரதேசத்திற்கு கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் 24 மணி நேரமும் விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்கல்வி பெறுவது ஒவ்வொரு பெண்ணின் அடிப்படை உரிமை என வெளிவகார அமைச்சர் அலி ஜாப்ரி தெரிவித்துள்ளார். அத்தகைய உரிமையை மறுப்பது மன்னிக்க முடியாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு அதிகாரம் வழங்காமல் அவர்களை கண்ணியமாகவும் சமத்துவமாகவும் நடத்தாமல் எந்த நாடும் அல்லது சமூகமும் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடைய முடியாது எனவும் அமைச்சர் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். 2023 தேர்தலை நடத்துவதற்கு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் 10 மில்லியன் ரூபாய் உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சாமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2023 வரவு செலவு திட்டத்தின் மூலமாக தேர்தலை நடத்துவதற்காக மொத்தம் 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நத்தார் தினத்தை முன்னிட்டு தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேவாலயங்களுக்குள் பிரவேசிக்கும் இடம் தெரியாத நபர்களை அடையாளம் காணும் விசேட வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் நாடெங்கும் விசேட பாதுகாப்பு மற்றும் பல்வேறு வேலைத்திட்டங்களுக்கும் அமல்படுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திகளின் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.